ஆலயத்தை நடுவில் வைத்தார், அடுக்கடுக்காய் வீதி வைத்தார், நான்கு புறம் வாசல் வைத்தார், நற்றமிழுக்கு சங்கம் வைத்தார். சுற்றிலும் அமைந்திட்ட மலைகளும் சூழ்ந்திட்ட இயற்கை சோலைகளும் வடக்கில் ஓடிடும் வைகை ஆறுமொரு வடிவுத்தர வாய்த்திட்ட நன்மதுரை. இலக்கியமும் சமயமும் இழையோடும் இறைவழி வாழ்க்கை கலந்தோடும் மாதமெல்லாம் திருவிழா நடைபோடும் வாரந்தோறும் சாமியுள்ளா வந்து போகும். வலுவுள்ள நீதியை வழங்கியதால் பழுதானது செங்கோல் வளைந்தது. கற்புக்கரசி சாபமதில் ஒருமுறை கனலாய் தீந்தது தென்மதுரை. மங்கையத்தம்மை உயர்வு செய்யும் மாமதுரை போற்றிட வேண்டும் அம்மா. இறைவியே அரசியாய் ஆட்சி செய்த இம்மோது புகழ்ந்திட வேண்டும் அம்மா. நாடா கவிதையெல்லாம் பலமாக இருக்கு. ஆமாங்க, மதுரை கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு சோறு அப்புறம்தான் ஊர் அப்படிங்கிறது மட்டும் திங்க் பண்ணிகிட்டே தான் போனேன். எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற சீரீஸில் வரும்போது. மதுரை சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ இருக்குது, நிறைய எக்கச்சக்கமாக. முதலியார் மெஸ்ஸு, ஆறுமுகம் போட்ரா ஸ்டாலு, ஆந்திரா கறி ஹோட்டலு, மீனாட்சி மெஸ்ஸு, செந்தில் மெஸ்ஸு, குமார் மெஸ்ஸு, சந்திரன் மெஸ்ஸு, காலேஜ் ஹவுஸு, ஐயங்கார் ஹோட்டலு, சந்திரன் மெஸ்ஸு, அம்மா மெஸ்ஸு, அர்லாந்தர் மெஸ்ஸு, அம்சவல்லி, பனமரத்து பிரியாணி கடை, சரஸ்வதி மெஸ்ஸு, ஜானகி ராம ஹோட்டலு, கோனார் மெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக தான் போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் எது இருக்குதோ அதை சட்டுப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அடுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு சுற்றிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ இனிமேல் தான் பின்னாடி வரப்போகுது, அதை பாருங்கள். மதுரைனா மதுரை தாங்க. தூங்கா நகரம்னு சும்மாவா பேர் வச்சாங்க, என்ன ஒரு வருத்தம். நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் தூங்கலாம் மாதிரி தான் இருந்தது.